வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ்ஷாட்டன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு சர்க்குலர் எச்சுக்குமே அது என்னென்னா 2021 to 2022, அதாவது 15/3/2021 to 14/3/2022 இந்த காலகட்டங்களுக்கு இடையில் எத்தனை பேர், அதாவது உதவியாளர், இளநிலை உதவியாளர், டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட் இவங்களில் வந்துட்டு எத்தனையோ பேர் பதவி உயர்வுலையும் ரிட்டைர்மெண்ட்லேயும் போயிடுவாங்க. இந்த இடங்களில் ஃபில் பண்ணுறதுக்கு தனித்தனியாக மாவட்ட கல்வி அலுவலகர்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷமும் டிஎன்பிசி எக்ஸாம் நடத்தலை, அப்போ போன வருஷமும் உண்டான வேக்கன்சிஸும் இந்த வருஷத்துக்கு உண்டான வேக்கன்சிஸும் சேர்த்து சென்ட் பண்ணணும். அப்போ வந்துட்டு வர டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்துட்டு வேக்கன்சிஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அது உதவியாளர், இளநிலை உதவியாளர், டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோடைப்பிஸ்டுக்கான இன்க்ரீஸ் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே தெரியும், அரசு அறிவித்ததில் வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து கூடியிருக்கு. அதனால் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்றது வந்துட்டு தெரியாது, எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த கொரோனா இஷ்யூஸால் ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு. ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிசி எக்ஸாம் ஆகட்டும், ரெண்டு ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த வருஷம் எக்ஸாமில் நம்மளுக்கு வேக்கன்சிஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த இயர் இந்த வர்ற எக்ஸாமில் நம்ம எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும், ஜாபை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற எய்மோட படிங்க. மனசு வெக்ஸ் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. போஸ்ட்போன் தான் ஆயிருக்கு, கேன்சல் ஆகலை. ஸோ வந்துட்டு மறுபடியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறப்ப ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஃபுல் ப்ரிப்பேர்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. இந்த டைம் வந்துட்டு நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிறணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர் எப்போது டிஎன்பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எஃபோர்ட் போடுங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. மறுபடியும் இதை ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் எப்படியாவது நம்ம போட்ட எஃபோர்ட்டுக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் பலன் கிடைச்சாகணும் அப்படின்ற வைராக்கியத்தோட மனசை தளர விடாமல் நல்லா எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும். தேங்க்யூ.